Hi friends, today's special Mama Mee Goreng. Eppadi samikin paakalama, vaanga polam. Irandu muttai fish pot slice vettinga. Vengayam onnu, timun onnu, sawi, poondu moonu rendu naalu pallu, chili padi onnu. மஞ்சமி ஒரு பேக்கெட் எடுத்துச்சிங்க அதை நல்லா கழுவிட்டு சுடுதண்ணில் போட்டு கழுவி எடுத்துட்டு வக்கலை பொடிச்சிடுங்க ஓகே இப்போ வந்து நம்ம சட்டி சூடாகிட்டு எண்ணெய் ஊற்றிக்குவோம் இதெல்லாம் சேர்த்து சில்லி பாடி ரெண்டு கார்லிக் வந்து பூண்டு வந்து மூணு நாலு பல்லு போட்டு நல்லா தாளிப்போம் எண்ணெயில் வெட்டி வச்ச ஒரு வெங்காயம் எடுத்துக்குவோம் fish ball இரண்டு முட்டை முட்டை நல்லா அடிச்சிட்டு சைடுல ஊத்தி விடுவோம் அது ஒரு லெவல் வந்து ஒரு பாதி லெவல் குக்க பண்ணனே சாவி வட்டிச்சு இந்த சாவி எடுத்து போட்டுக்குவோம் இப்போ கழுவி வச்சுருந்த மஞ்சள் நூடுல்ஸ் இருக்கிற மஞ்சள் மீ எடுத்து போட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் சாஸ் ஊற்றுவோம் ஸோ இந்த டைமில் வந்து அடுப்பு வந்து வேகமாக இருக்கக்கூடாது ஒன்றும் ஸ்லோவாக வச்சுங்க இல்லை ஆஃப் பண்ணிடுங்க நான் அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிட்டேன் ஸோ 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ரெண்டு டீஸ்பூன் ஸ்வீட் சோயா சாஸ் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுவோம் அதை டார்க் சோயா சாஸ் ஒரு டீஸ்பூன் ஊற்றிக்குவோம் நேரத்துக்கு பெராசு ஒரு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு
இப்போ நம்ம ஃபயரை ஆன் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு சட்கீழ் அடி பிடிக்காதளவு பார்த்து சட்டுன்னு பரட்டி எடுப்போம். ஸோ நம்ம போட்ட சாஸ்லாம் வந்து நூடுல்ஸில் தான் இருக்குது. ஏற்கனவே நீங்கள் அடுப்பு ஆன் பண்ணியிருந்தீங்கனாக்கா அது ட்ரை ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வந்து சாஸ்லாம் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் நூடுல்ஸில். உரப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டிங்க. நான் இங்கே ரெண்டு ஊசி பக்கம் தான் போட்டேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதோட 2 to 5 வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி விடுவோம். ஊற்றிட்டு அது முட்டை வந்து ரொம்ப வேகக்கூடாது. அந்த முட்டையை முட்டையிலேயே மீயை போட்டு நல்லா கிளறணும். அப்போ தான் வந்து எல்லா இடத்துலையும் அந்த மாமா மீ கோரிங் மாதிரி அந்த ஸ்டைல் வந்து உங்களுக்கு மீ கிடைக்கும். ஸோ முட்டையும் மீயும் ஒரு மாதிரி அப்படியே கசாரா தெரியும் பார்க்குறதுக்கே, நல்லா வந்துடும். ஸோ நல்லா கிளறி விடணும், அந்த முட்டை நல்லா வேகணும். ஸோ நூடுல்ஸோட செஞ்சு அதுவும் நல்லா ஒரு மாதிரி வாசமாக. ஸோ நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா மாமா மீன் கோரி நம்ம இப்போ எப்படி கடையில் வாங்கி சாப்பிட்டோமோ அந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதான், டன். மாமா மீ கோரிங் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இதோட அடுத்த நியூ வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய், ஹேவ் அ குட் டே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், காட் பிளஸ் யூ ஆல், ஹாப்பி குக்கிங்.